சந்தோஷன்றது வெளியேந்து வர்றதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், வெளியேந்து வர்றதில்லை. சந்தோஷன்றது உள்ளத்திலேருந்து வர்றது. முகத்தின் அழகு அகத்தின் அழகு எங்கே தெரியுமா? அப்படிதான் உள்டா சொன்னேன். ஏன்னா உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் முகத்தில் தெரியும். அதான் அப்படி சொன்னேன். உள்ள நீங்கள் ரொம்ப துக்கமாக இருந்தால் உங்கள் முகத்தை பார்த்து சொல்லலாம், சிஸ்டர் ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, பிரதர் என்ன ஆச்சு. ஆமென். அப்போ சந்தோஷன்றது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறபடினால நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷன்றது கிறிஸ்து, கிறிஸ்து தான் சந்தோஷம். பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். சொல்லுங்க, மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களுடைய கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டு இப்போ நீங்கள் எம்டியாக எண்ணும் காலி பாத்திரமாக வந்தால் தான் கர்த்தர் நிரப்ப முடியும். முதல்ல நீங்களே சுமந்து வந்திருக்கிற, ரொம்ப சுமந்து இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தால் அந்த சுமை இறக்கி வைக்கலன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இறக்கி வச்சா தான் அவருடைய பாதத்தில் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளிருந்து நின்று கர்த்தரை நாங்கள் சுத்திப்போமா? கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கடந்த வாரமெல்லாம் கர்த்தரங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். 9 மாசமும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல அவர் உங்களையும் என்னையும் அவர் சுமந்து வந்த தேவன். உயர்த்தி கரங்களை, 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக, நன்றி ஆண்டவரே. ஓ, வாய் திறந்து சொல்லுங்க, நன்றி, 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 நன்றி. இயேசுவேமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தரேமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மகாதேவனேமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். 24 பரிசுத்தவான்களும் மூப்பர்களும் அப்பாவுமை போற்றுகிறார்கள். நீ பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், 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 இயேசு பரிசுத்தர். இயேசுவேமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி இயேசுவே. பரிசுத்தாவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். மகிமையினாவியானவரே, வல்லமையினாவியானவரே, ஓ அசைவாடும் ஆவியானவரே, எங்க மதித்தில் நீர் அசைவாடுவீராக, எங்கள் சபை மேல் அசைவாடுவீராக, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் நீர் அசைவாடுவீராக. ஜீவாதிபதியே, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Father God. Yesuve, umai uyarchugrom, 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 uyarchugrom. Okay.
எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, அப்பா மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல இல்லைங்களா? இப்பதான் நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்த மாதிரி இருக்குது. அதில் கூட நியூ இயர் சர்வீஸ் நைட் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டான். ஆனாலும் நம்ம ஆராதிச்சோம். ஆமென். 9 மாசம் கர்த்தர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையே சுமந்து வருகிறது போல உங்களையும் என்னையும் அவர் சுமந்து வந்தார். எவ்வளவு சூழ்நிலை மாறி இருக்கலாம் பாருங்க. ஆனா மனுஷர் எங்களுக்கு இப்படி காமிச்சாங்கோ, இப்படி காமிச்சாங்கோ, ஆனா செய்யல, இப்படி பண்ணிட்டாங்க இல்லைங்களா? உங்களுக்கு பண்ணாங்களே இல்லை தெரியல, எனக்கு பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே இப்படி தான் பண்ணுறார். அவருடைய கரம் கொடுக்குற கரம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய கரம் கொடுக்குற கரம், அவருடைய கரம் செய்கிற கரம், அவருடைய கரம் வல்லமுள்ள கரம், அவருடைய கரம் மகிமையின் கரம். ஆமென். எவ்வளோ பேர் நம்புறீங்க? அவருடைய கரம் மகிமையின் கரம், வல்லமுள்ள கரம், அவருடைய கரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சிறுவாவேலுக்கு முன்னால பார்த்தீங்களா ஒரு பெரிய மலை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு மலை இருக்கா? பெரிய மலை சொல்லுங்க, பெரிய மலை. ஸ்டீபனுக்கு முன்னால அந்த மலையை பார்த்து சொல்ல நீ ஏமாச்சிரும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அந்த மலை, எந்த மலை? எல்லாமே ஸ்டீபனுக்கு முன்னால மண்ணு. மலைன்றது மண்ணு இல்லைங்களா? கர்த்தர் சொல்றார், உங்களை நான் யந்திரத்தை போல நான் மாற்றுறேன். ஏசாயா 41 சொல்லுவார் பாத்தீங்களா, உன்னை நான் ஜேசிபி போல நான் மாற்றுறேன் சொல்றாரு. பிரச்சனைகளை ஜேசிபி முன்னால ஒரு பெரிய மலை இருக்குது. ஜேசிபி வந்து யோசனை பண்ணுவான், டிரைவர் இந்த மலை எப்படி போவோம், எங்க இருந்து எடுக்கணும்னு. சுவிட்சை போட்டா நான் எவ்வளவு பெரிய மலை இருந்தாலும் பெருத்துட்டு போயிட்டே இருப்பான். ஏசாயில சொல்லுது 41 நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தத்தை உங்களை கூர்மையான மலையை எந்திரத்தை போல உங்களை நான் மாற்றிருக்கிறேன். உங்க முன்னால் இருக்கிற மலையை நீங்கள் பெருத்து தகர்த்த முடியும், ஒண்ணும் இல்லாத பண்ண முடியும். யாரு? பாஸ்டர் அல்ல, நீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கோலியாத் நிற்கிறான், பெரிய கோலியாத். என்ன பண்றது? இந்த இவ்வளவு பெரிய கோலியாத் இருக்கிறானே, கோலியாத் இருக்கிறான், கோலியாத் கோலியாத் ஒரு நாளும் போக மாட்டான். மலை இருக்குது, மலை இருக்குது, மலையே போவாது. மலையை பார்த்து நீங்க வாய் திறந்து பேசினா மலை தூள் தூளாயிடும். பக்கத்துல பாசல உங்க மலை தூள் தூளாயிடும். நான் சொல்ல இது பைபிள்ல இருந்து வசனம் சொல்லுது, நான் ஹெழ்த்தாயில தேவர் வாக்கிய ஹெழ்த்தா இது. ஆமென். மலையை பார்த்து பேசுங்க, மலையை பத்தி பேசாதீங்க. பெட்டை நான் நோடி மாச்சாடி கித்துக்கொண்டு போகும். இஷ்டு தொட்டு பெட்டா, இஷ்டு தொட்டு கோலியாச்சு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்,
निम्बू महादोड्डवन महादोड्डवन यारो इवत नानू यंत्र ना और जेसीपी पोल मलयालों वार्ते கர்த்தருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் ஒவ்வொரு வாரமும் ஒரு வாக்கு தத்துவம் வரும் ஒரு வாக்கு தத்துவத்தை எப்படி பார்க்கறாருனா கர்த்தர் ஒரு பெரிய கண்டெய்னர் போல பார்க்கறாராம் எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க பெரிய கண்டெய்னர் தொட்டு லாரி அதர் மேலே வந்து தொட்டு டப்பா பெரிய டப்பா அதுல திங்ஸ் ரொப்பி ஃபாரின் கன்ப்ரம் கர்த்தருடைய ஒரு வார்த்தை ஒரு கண்டெய்னர் போல வருமா मनुष कैपिड़ पाकिस्तान जपान अभुत பக்கத்துல பாருங்க ஒரு வார்த்தை வந்தாலே ஒரு பாம் வந்த மாதிரி எந்த மலை ஏறனால தூள் தூளாக்கிடும் புரியதா ஆமென் கர்த்தர் நம்ம எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி டான்ஸ் ஆடி ஆராதிக்கலாம் ஆமென் இந்த கண்மலையான Yeah.
என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர். பைபிள்ல சொல்லுது, உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். எந்த மனுஷனாலையும் அதை தடை பண்ண முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எந்த மனுஷனாலையும் தடை பண்ண முடியாது. இப்படி சொல்றேன் பாருங்களேன், பிசாச நினைச்சாலும் உங்களை தொட முடியாது. பிசாச நினைச்சாலும் உங்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணின்னு அப்படி பண்ணினவனால முடியாது. ஏன்னா அவன் ஒரு டம்மி பீஸ். அவன் ஒரு பக்கத்தில் பாச ஒரு டம்மி பீஸ். அவன் எங்க இருக்கான் தெரியுமா? பிசாசு எங்க இருக்கிறான்? பரலோகத்தில் இருக்கானா? நம்பக்குள்ள இருக்கிறானா? பக்கத்தில் இருக்கிறானா? பின்னால இருக்கானா? முன்னா எங்க இருக்கிறான்? எங்க இருக்கான்? ஆமென். எங்க இருக்கிறான் பிரதர்? எங்க நிக்கிறீங்க தெரியுங்க? நீங்க எபினேசர் சபையில நிக்கிறீங்களா? பிசாஸ் தலைமையில நிக்கிறீங்க நீங்க. அவன் தான் டான்ஸ் ஆடின்னுக்குறான். தாங்க முடியலப்பா அவங்க வேட்டுன்னு இவ்வளோ டார்ச்சர் பண்றீங்களா? எபினேசர் சபையில இருக்கிற சண்ணுங்க, பிசாஸ் தலைமையில நம்ம நிக்கிறோம். அம்மா பிசாஸ் தலைமையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மை அதுதான், அவன் மேலதான் நம்ம நிக்கிறோம். பிசாசுடைய சத்தம் எப்படி இருக்குன்னா, சிங்கத்தை போல கரைச்சிக்கிறான். கல்வாரி சிலுவையில் ஏசு கிறிஸ்து அவனுடைய எல்லாம் பல்லம் உடைச்சிட்டார். ஒரு பல்லு கூட இல்லை. அவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை செடி சுத்தி தீர்கிறான். யாருன்னா நுங்கலியன் தான் அழுதாடுத்தன். யாருன்னு நுங்க காத்த ஏக்கந்த ஹல் இல்லை அவனுக்கு. ஹல்லல்ல இயேசு சுவாமி சிலுவையில் முருதாக்கப்பட்டார். அப்படி இருந்தா நம்மளெல்லாம் சாப்பிட்டுருக்குவான். எப்போ சாப்பிட்டு ஏப்போ விட்டு போயிட்டு இருப்பான். யாவாகல தீந்து நம்மளை தேக்கப்பட்டு ஹோப்படுத்திதான் அல்வா இல்லைங்களா? அவனால் எங்களை தொட முடியாது. பிசாசுடைய தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கிட்டார். ஆமென். நம்புறீங்களா? பிசாசுடைய தலையை கல்வாரி சிலுவையில் சர்பத்தின் தலையை நசுக்கிட்டார். அந்த வால் தான் ஆடின்னு இருக்குது. ஆ பாலா, ஹாவின் பாலா, அதுதான் ஆடின்னு இருக்குது. பாம்புக்கு வால் தான் ஆடின்னு இருக்குது. இன்றைக்கி இந்த பாம்பு வாலை பார்த்து நாங்கள் நிறைய பேர் பயந்துன்னு இருக்கோம். ஐயோயோ, இந்த பாம்பு என்னை கடிச்சிட்டான், கொட்டிட்டான், சுத்திக்கினான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். தலையே இல்லை அதுக்கு, பல்லே இல்லை அதுக்கு. உங்களையும் என்ன என்ன பண்ண முடியாது? அந்த அறிவு வந்தால் போதும், ஈஸியாக சபையில் இருக்கிற எல்லா சாரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் தேவரை ஆராதிக்கலாம். அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஃபாதர். என்னை கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்கு. குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். எல்லாரும் சொல்லுங்களேன், குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உம் சித்தமல்ல, உம் சித்த
சுவாசம் நாதா தருகிறேன் உம் கரச்சில் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரச்சில் எல்லாரும் கரங்களை என்னை சருகிறேன் சருகிறேன் உம் கரத்தில் என்னை பாடுகிறேன் உருவாக்குமே என்னை உருவாக்குமே வணிந்திடும் உன் சித்தம் போல் உமக்காகவே நான் வாழ்ந்திடுவேன் வணிந்திடும் உன் சித்தம் போல் உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே உன் சித்தம் செய்திடவே உன் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஒப்பு கொடுங்களே உங்கள் கருத்தர் கருத்து கருத்துல கருத்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க என்னை சருகிறேன் சருகிறேன் உம் கரத்தில் என்னை பழகிறேன் நன்னா கொடுவேனு நின்
அர்ப்பிசி அர்ப்பிசி நின் பாததி நன்னா கொடுவேனு கொடுவேனு நின் கரதி நன்னா அர்ப்பிசி அர்ப்பிசி நின் பாததி ரூபிசு நீ நன்னா ரூபிசு நீ ரூபிசு நீ நன்னா ரூபிசு நீ ரூபிசு நீ நன்னா ரூபிசு நீ ரூபி நீங்க சொல்லுங்களே சத்தத்தை உயர்த்தி நீ ஹேளி தமிழ்ல பாடலாமா உருவாக்குமே ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க உருவாக்குமே சத்தமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஓஹோ ஓ ரேகாபாதாரா நன்றி ஆண்டவரே எல்லாரும் கரங்களை பிடிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தரையும் கரங்களை பிடிங்களே எல்லாரும் கையெடுக்கோளி அக்க பக்கத்தில் யார் யார் சக்கந்த கையெடுக்கோளி இடுக்கோளி இடுக்கோளி பிடிங்க பிடிங்க ஓம் மனுஷாய் நாங்கள் ஒரு மனப்பட்டு இந்த நேரத்தில் பாஸ்டருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் ஆமென் இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தருடைய கடுமை உங்களுடைய மெய்ப்பனுக்காக நீங்கள் செபிக்கணும் மெய்ப்பனுக்கு அநேக போராட்டங்கள் இருக்குது உங்களுக்கே போராட்டம்னா இவ்வளோ குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவன் லீடர்ஷிப்பில் இருக்கமோ எவ்வளோ போராட்டம் இருக்கும் இல்லைங்களா அப்போ என்னுடைய குருபனுக்காக என்னுடைய மெய்ப்பனுக்காக அப்போ என்னுடைய குமாரன் என்னை வணைகிற அந்த ஊழியக்காரனுக்காக செபிக்கிறது உங்களுடைய கடமையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் செபிக்கும் போது ஊழியக்காருடைய குடும்பத்துக்காக செபிக்கிறது அதுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்காக அவர் செபிக்கிறார் உங்களுக்காக அவர் ஓடி வர்றார் எல்லாத்துக்கும் நீங்கள் அவருக்கு செபிக்கணும் ஆமென் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நான் செபிக்கிறேன் கண்களை மூடி கை மட்டும் யார் பிடிச்சின்னு இருக்கிறீங்கன்னு நினைட்டோம் கண்ணை மூடி அந்நிய பாஷையில் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நம்ம அவருக்காக நாங்கள் செபிக்கலாம் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது ரகசியங்களை பேசுகிறீங்க நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது பாஸ்டருக்காக நீங்கள் செபிக்கிறீங்க நான் கருத்தோடு நான் செபிக்கிறேன் நான் ஆவியில் செபிக்கிறேன் பவுல் சொல்கிறார் நான் கருத்தோடு நான் செபிக்கிறேன் நான் ஆவியிலும் செபிக்கிறேன் நான் கருத்தோடு பாடுகிறேன் நான் ஆவியிலும் பாடுகிறேன் இப்போ நம்ம எல்லாரும் ஆவியில் அவருடைய பாஸ்டர் டொமினிக்காக சிஸ்டர் ராஜிக்காக நாங்கள் எல்லாம் அந்நிய பாஷையில் நாங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் இப்போ செபிக்கலாம் ஓம் மனசினி தான் நம்ம எல்லாரும் லேகா பாதாராலா சந்தராலா ரபா எல்லாரா பாதாராலா சந்தேரிலா கத்துருக்கலாம் லேகா துருலா கிராந்துரைக்கலாம் துருக்கலாம் திறக்கலாம் சக்கரா லக்ரா துருக்கலாம் துருக்கலாம் திறக்கலாம் துருக்கலாம் லக்ரா சக்கரா லக்ரா திறக்கலாம் துருக்கலாம் திறக்கலாம் சக்கா தாராலா ராலா ராலா ஓ ரகா சக்கரா லக்ரோ துருக்கலாம் சக்கா தெரியலா லேகான் திறக்கலாம் துருக்கலாம் துருக்கலாம் திறக்கலாம் லக்ஹான் தராலா ராலா ராலா ஷதராலா ராலா 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 ரேக்கா பாபா 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 பா ஷகா தராலா ராலா லஹான் திரேக்லன் திறக்கலாம் திருக்கலாம் திறக்கலாம் திறக்கலாம் லேகா துரு லாங் ரை துருக்லன் திறக்கலன் ரிபா கபா துருலா சந்தரலா ராலா துராலா லேகான் துருலா ஓ ரேக்கே பாக்ரந்துருக்லாம் தகப்பன இந்த கால வேளையில் நாங்கள் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக ஒரு மன்னப்பட்டு நாங்கள் கத்தாவே பாஸ்டர் டொமினிக்காக அவருடைய மனைவிக்காக 3 பிள்ளைகளுக்காக இந்த கால வேளையுடைய சமூகத்தில் வருகிறோம் அவரையும் வரும் கண்ண மனைவி பிள்ளைகளையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய கத்தாவ வேலையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரமுள்ள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம் அவருக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் கட்டப்படுவதாக அவருக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகள்
ஓ துஷ்ட சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அதை கீழடக்குகிறோம் ஆண்டவரே கட்டப்படுவதாக விரோதமாய் கூடுகிறவர்கள் பேசுபவர்கள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தருடைய வலமுட கரம் அவரை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே அவர் மேல இந்த ஊழியத்தின் மேல் எபினேசர் மிஷின் எபினேசர் சபை மேல இரத்தத்தை தெளிக்கிறேன் குடும்பத்து மேல இரத்தத்தை தெளிக்கிறேன் और வீட் வாசக்கால்கள் நிலைக்கால்கள் மேல் சட்டுளர் ரத்தம் பூசப்படுவதாக ரத்தம் பாதுகாக்கிற ரத்தம் முழு குடும்பத்தை ரத்தத்தால பாதுகாப்பிராக மூணு பிள்ளைகளை பாதுகாப்பிராக இந்த ஊழியத் மேல் ரத்தம் ஒவ்வொரு விசுவாசியுடைய குடும்பத் மேல் ரத்தம் ஒவ்வொரு விசுவாசி மேல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ரத்த கோட்டைகளை மூடி இந்த சபையும் சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளையும் ஊழியக்காரியும் அப்பா நீ மறைத்து கொள்ளும்படியாக என்னையும் என் குடும்பத்தையும் மறைத்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய வல்லமுட கரம் இது இப்பொழுதே செய்ததுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சத்தமா கரங்களை தட்டி பாஸ் டொமினிக்காக அவருடைய குடும்பத்துக்காக நன்றி ஏறெடுக்கலாங்க தயவு செய்ய அமரும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமென் ஹலலூயா ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க பாஸ்டர் டொமினிக் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா ஆமாம் ஊன் தலைவர் ஆடுறாங்க அவுது பாஸ்டர் டொமினிக் இல்ல அவுது பாஸ்டர் அவர் இதில் சந்தாகித்து ஏமென் பாஸ்டர் இருக்கார் பின்னால் இருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க பின்னால் திரும்பி பாருங்க பாஸ்டர் இருக்கிறாரு பாஸ்டர் இருக்கார் ஹலலூயா ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் டொமினிக்காக ஜெபிங்க ஏமேன் எவ்வளோ பேர் ஜபிக்கிறீங்க இவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோ ஜபிக்கிறேன் மாஸ்டர் இவ்வளோ ஜபிக்கிறேன் முக்கா அரை வேற ஆமேன் மெய்ப்பெண்ணுக்காக ஜபிக்கிறது உங்களுடைய கடமையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நேற்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு விசிட்டிங் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு வரும்போது எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் புக்லெட்டில் ராஜு சிஸ்டம் அவங்க ரெண்டு பேரும் வந்துன்னு இருக்கும்போது அவங்க நார்மலாக தான் வந்துருந்துருக்குறாங்க முன்னாலேருந்து ஒருத்தன் ஆப்போசிட்லேருந்து வருவேன் கிட்டத்தட்ட 100 அந்த ரேலி ரைஸ் எல்லாம் போவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்கூட்டரில் வந்து அவரை இடிச்சிட்டான் இடிச்சிட்டுக்கிறான் இடிச்சிட்டு ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்கோ விழுந்துட்டு அவருக்கு இங்கே உதடில் அடி போட்டிருக்கு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க ராஜி சிஸ்டருக்கு பேக்கில் இப்படி விழுந்துட்டனால அவங்க எலும்பில் அடி போட்டிருக்குது அதனால் இன்றைக்கி அவர் பேச முடியாதுன்றனால தான் நான் எடுத்துன்னுக்குறேன் இதுக்கு எவ்வளோ பேர் சந்தோஷமாக்குறீங்க என்னை பார்த்து ஆமென் அதனால் யாரும் தயவு செஞ்சு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர் நான் கேட்கணும் ரொம்ப சந்தோஷம் ஜெபிங்கோ அவரால் பேச முடியாது அடுத்த வாரம் அவர் பேசுவார் உங்ககிட்ட புரியுதா அடுத்த வாரம் அவர் வருவார் பேசுவார் இந்த வாரம் ஒரு வாரம் நீங்கள் ஜெபிங்க அவருக்காக சிஸ்டர் ராஜிக்காக ராஜி சிஸ்டர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க இன்றைக்கி அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஆல்ரெடி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க ஆமென் இல்லையா உடனே ஒன்று தான் யாரும் அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும் அடுத்த வாரத்தில் நீங்கள் பேசலாம் கண்டிப்பாக இது என் பக்கம் நான் ரெக்ஸ் அவர் சொல்ல நான் சொல்கிறேன் எல்லாரும் ஃபோன் பண்ண தொடங்கிட்டு அவர் எங்கேன்னு பேச முடியும் அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமென் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில ஐ டோன்ட் நோ த வாட் சர்க்கம்ஸ்டன்ஸ் யூஆர் கோயிங் என்ன சூழ்நிலை நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னு எனக்கு தெரில டசன்ட் மேட்டர் காட் இஸ் கோயிங் டு ஃபைட் ஃபார் யூ என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு பயப்படாதீங்க உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமென் நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க ஈட்டி எடுத்துக்காதீங்க கெடுக்கத்தை எடுத்துக்காதீங்க நான் போய் யுத்தம் பண்ணுறேன்னு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் ஹல்லேலூயா இன் காட்ஸ் ஹேண்ட் இஸ் யோர் பாஸ்டர் கர்த்தருடைய கரத்தில் உங்கள் பாஸ்டர் இருக்கிறார் எவ்வளோ பேர் ஆமென் சொல்கிறீங்க பாஸ்டர் எங்கே இருக்கிறாரு பாஸ்டர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார் அவருடைய குடும்பம் எங்கே இருக்குது அவருடைய கரத்தில் இருக்குது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கர்த்தருடைய கரத்தில் நீங்களே இருக்கிறீங்க இந்த குடும்பமும் இருக்குது நான் கூட இருக்கிறேன் ஆமென் நான் கூட எங்கே இருக்கிறேன் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா சில காரியங்கள் நான் கர்த்தருடைய கரத்தை குறித்து கற்றுக்கினேன் ஹீ இஸ் மை ப்ராவிஷன் அவர் என் தேவைகளை சந்திக்கிற தேவன் சொல்லுங்கள் என் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவருடைய கரம்
உங்களுடைய தேவைகளை சந்திப்போம். அவருடைய கரம் என்னை பாதுகாக்கும். பாஸ்டர் டோமினிக்கு கூட உயிர் தப்பி சின்ன அடி தான் போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குமோ? அவர் சொல்கிற தீமையை கூட நன்மையாய் நான் மாற்றுவேன். அப்போ எங்கள் உயிரை அவர் காப்பாற்றுகிற தேவன். அவருடைய கரம் உங்களை காப்பாற்றுகிற கரம். சொல்லுங்கள், பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருடைய கரம் என்னை பாதுகாக்குது, என்னை காப்பாற்றுது, என்னை ஆசீர்வதிக்குது, என்னை வழிநடத்துது, என்னை உயர்த்துது. ஆமென். நிறைய சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கரம் அது மட்டும் இல்லை, அவருடைய கலம் வல்லமுள்ள கரம். சொல்லுங்க, வல்லமுள்ள கரம். த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் இஸ் பவர்ஃபுல். எப்படி சொல்லணும்? பவர்ஃபுல்லா? எப்படி சொல்றீங்க? பவர்ஃபுல் சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குது? ஒரு நாள் சொல்லணும், கர்த்தருடைய கரம் பவர்ஃபுல்லா இருக்குது, என் கூட இருக்குது. கர்த்தருடைய கரம் எங்க இருக்குது? அங்க இருக்குது. அர கர்த்தருடைய கரம் என் கூட இருக்குது. சொல்லுங்க, என் கூட இருக்குது. ஆமென். அப்படி நீங்கள் நினைக்கும் போது தான் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வேலை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சோ என்ன தெரில. என்ன சொல்கிறாரு? கரங்கிறோம், பவர் கிவர்ன்றாரு. இவர் ரொம்ப பவர் ஆகிறாரு. நான் கண்டிப்பாக நான் பவராக தான் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் அந்த பவர் வரும். ஹல்லேலூயா. விமோச்சன காண்டா மூர்ணி அத்தியாயா, சாரி தமிழில் சொல்ல இல்லை நான். ஓகே ஓகே. எக்ஸோடஸ் சாப்டர் த்ரீ வர்சஸ் 19 தமிழில் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஆனாலும் எகிப்தின் ராஜா இங்கே மோசேக்கிட்ட கர்த்தர் சொல்கிற இந்த வசனம் யார் சொல்கிறது தெரியுங்களா? யார் சொல்கிறாருன்னா கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தருடைய கரத்தின் வல்லமையே அந்த ராஜா, எந்த ராஜா? பாரோன் ராஜா பார்க்க கட்டி அவன் உங்களை இந்த இடத்து விட்டு போக விட மாட்டானா? ஆமென். அந்த கர்த்தருடைய கரத்தை அந்த ராஜான 10 அற்புதம் நடக்குது இல்லைங்களா? எகிப்தில் 10 அற்புதங்கள், ஜட்ஜ்மெண்ட், 10 முறை நியாய தீர்ப்பு நடக்குது. எப்படி நடந்துச்சு? அந்த கரம், கர்த்தருடைய கரம் அந்த செய்துச்சின்னு நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ கர்த்தரே சொல்கிறார், என்னுடைய பலத்த கரத்தை அவன் பாரோன் பார்க்காத இருந்தா பார்க்க கட்டி அவன் இந்த ஜனங்களை இங்கேருந்து போக விட மாட்டான். 20 வசனம் அது கீழே படிங்களேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், அந்த தேசத்தில் பாருங்களேன் அநேக அற்புதங்களை நான் செய்ப்பேன். அற்புதங்களை நம்மளுக்கு அற்புதம், அவனுக்கு அது வாதை, அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது. எகிப்துக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. அந்த அநேக அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களை அங்கேருந்து நான் விடுவிப்பேன். எப்படின்னா என்னுடைய கரத்தினால அற்புதங்களை செஞ்சு அந்த ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் சொல்கிறாரு. ஆமென். அப்போ அந்த கரத்தை, கர்த்தருடைய கரத்தை அல்பமாக பார்க்கக்கூடாது. அவருடைய கரம் வல்லமுடைய கரம் சொல்கிற அந்த ஜனங்களை நான் விடுதலை ஆக்கணும்னா என்னுடைய கரம் அங்கே வேலை செய்யணும். உன்னுடைய சொந்த புத்தினால், உன்னுடைய சொந்த அறிவுனால, ஓ எனக்கு நல்லா தெரியும் லீடர்ஷிப் அவன் மோசே, நான் நிறைய பெரிய 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய லீடர். உன்னுடைய அறிவுனால ஒன்றும் நடக்காது. நீங்கள் சொல்கிறேன், உங்கள் சொந்த புத்தினால், உங்களுடைய அறிவினால. நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு டிகிரி இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, எனக்கு பெரிய பில்டிங் இருக்குது, நிறைய இது இருக்குது, அது இருக்குது, ஒன்றும் வேலை செய்யாது. அதெல்லாம் கர்த்தருடைய காரம் உங்கள் கூட இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. 21 வசனம் படிங்களேன். ஆமென். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நான் என்னுடைய கரம் அந்த இடத்துல வந்து அற்புதங்களை செய்யும் போது அங்கே இருக்கிற எகிப்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்களில், எபினே சபையில் இருக்க ஜனங்களுக்கு, உலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க பாருங்க, அந்த ஜனங்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு காட்டுவேன்னு சொல்கிறாரு. ஆமென். அங்கே சொல்கிறாரு, நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டு போகும்போதில் வெறும் கையாக வரமாட்டீங்க, காலியாக வரமாட்டீங்கோ, வெள்ளியோட பொண்ணோட நல்ல உடம்பங்களை நீங்கள் அங்கேருந்து சவதரிச்சுட்டு வருவீங்களா? ஆமென். வெறும் கல்லியே இல்லை கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் அதிகாரிகளாக இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம், உங்கள் விரோதியாக இருக்கலாம், யார் இருந்தாலும் பயப்படாதீங்க. ஒன்று நல்லா நினைவு வச்சுக்கோங்க, என் கூட கர்த்தருடைய கரம் இருக்குது. கரம் இருக்குதுன்னா இங்கே வேதம் சொல்கிறது அந்த ஜனங்களுடைய கண்களில் தயவு உண்டு பண்ணுகிறார். ஃபேவர், காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஃபேவர்
in the opposite party ungalku virodhama irukka janangalude kangale ungalku daya undu pannuvar ipdi irukide soolnilai irukide en kudumam ipdi irukide apdi irukide idu irukide ni idha paakadhinga avarude karathe neenga paakumbodhu paathinga periya arpudhangala neenga seiya mudiyum amen evlo per sandoshama irukringa na solradhu puriyudhingala unlimited freedom and the janangalukku anga vandhaangale avangalukku enna nadanduchi oru korum illa கொள்ள அடிச்சுன்னு வந்தாங்களாம் வெள்ளி பொன் எல்லாம் அடிச்சுன்னு சொல்றாரு சங்கீதத்தில் சொல்லுவாரு அவருடைய கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்டிருக்கவில்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ஒருவனும் பலவீனப்பட்டிருக்கவில்லை நம்ம குலகளில் ஒப்புனும் எடுவனு நீர் இருந்த பலஹீனத்தாகி வியாதியில் இருவதில்லாம் கடன் பிரச்சனை இல்லை ஐயோ கடனில் இருக்கிறேன் பிரதர் ஒருத்தன் கூட கடனில் இருக்க மாட்டேன் சொல்லு நான் கடனில் இருக்க மாட்டேன் நான் கடன் கொடுப்பேன் நான் கடன் வாங்க மாட்டேன் ஏமேன் நான் மேலாயிருப்பேன் நான் தலையாயிருப்பேன் நான் எங்கே போனாலும் நான் டாப் தான் சொல்லுங்க சத்தமாக நான் எங்கே போனாலும் டாப்பாக தான் இருப்பேன் கடன் கொடுப்பேன் நான் அநேகருக்கு வாழ வைப்பேன் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என் பாத்திரம் நிரம்பி வடியும் என்னுடைய ஜீவநாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை ஃபாலோ பண்ணும் ஆமென் ஹல்லேலூயா பயப்படாதீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க அவன் எவ்வளோ பெரியவன் இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்னேன் இல்லைங்களோ தொடக்கத்தில் ஒரு பெரிய கோலியாத்தை பார்த்து பயப்படாதீங்க கோலியாத்தை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்ண தாவீது எவ்வளோ பெரிய ஆயுதம் பக்கத்தில் பாருங்க சின்ன கல் தான் சொல்லு சின்ன கல் நுணுப்பாகிருவா சிக்க கல் ஒரு ரூபா காயின் என்கிட்ட இல்லை சத்தியத்துக்கு ஒரு ரூபா காயின் இருக்க வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபா காயின் உங்ககிட்ட இருந்தால் அந்த காயினை வச்சு நீங்கள் கண் கிட்ட வச்சு பார்த்தீங்களா என்ன தெரியும் என்ன தெரியும் காயின் தான் தெரியும் வேறு ஒன்றுமே அந்த காயினை தூக்கி இங்கே அங்கே போட்டுட்டிங்கன்னா காயினும் தெரியும் நீங்கள் எல்லாருமே தெரியுங்க புரியுதுங்களா அப்போது உங்கள் பிரச்சனையை கண்ணுக்கிட்ட வச்சுக்காதீங்க பிரச்சனையை தூக்கி விசிறி போடுங்க சொல்லுங்க விசிறி போடுங்க உங்கள் பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பிரச்சனையை பார்க்கும்போது முழு உலகத்தோட அதை சின்ன பீஸாக இருக்கும் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்களோ அது சின்ன பீஸாக இருக்கும் ஏமேன் எவ்வளோ பேர் நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் வல்லமுடைய கரம் மகிமையின் கரம் வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஹல்லேலூயா நான் ரொம்ப கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்குது ஏமேன் என்னை போஷிக்குது உங்களை கூட போஷிக்குது இல்லைங்களா நீங்கள் ஒவ்வொரு அது போஷிஸ்தா இதே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த சபையை அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா அதிலேயே படிக்கலாம் எக்ஸோடஸ் 13 சாப்டர் 13:3 அப்பொழுது மோசே ஏமேன் ஹல்லேலூயா பாருங்க அந்த எகிப்தில் 430 வருஷமாக என்ன பார்க்குறாங்க அவங்க அடிமையாக இருக்கிறாங்க 413 இயர்ஸ் தேவர் ஸ்லேவ்ஸ் இட் சேஸ் இங்கே வசனம் சொல்லுது பாருங்க ஹி ரிடீம்ட் யூ ஃப்ரம் ஈஜிப்ட் த ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ் பை த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் ப்ராட் யூ இயர் அவர் வல்லமுடைய கரம் அந்த ஜனங்களை அங்கேருந்து விடுதலையாக்கின்னு தான் இன்னைக்கு கூட நம்மளாம் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நம்ம கூட ஒரு பக்கம் தான் இருந்தோம் ஏதோ ஒரு பாண்டேஜில் இருந்தோம் இல்லைங்களா ஏதோ ஒரு கட்டில் இருந்தோம் கர்த்தருடைய வல்லமுடைய கரம் உங்களை அங்கேருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறது எந்த கரமாது எந்த கரம் பலத்த கரம் சொல்லுங்க பலத்த கரம் பவரை சொல்லுங்க பலத்த கரம் என்னை விடுதலையாக்கிது இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய அறிவு என்னுடைய புத்தி ஒன்றும் இல்லை கர்த்தருடைய வல்லமுடைய கரம் பலத்த கரம் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது ஹல்லேலூயா அதில் 14 வசனம் படிங்களே வெர்சஸ் 14 என்ன சொல்றாருன்னா நாங்கள் அடிமை வீட்டில் இருந்தோமா தாஸ்வத்தில் இருந்தோம் நான் எல்லாரும்
எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பிசாசுடைய பிடியில் இருந்தோம். சொல்லப்போன எங்கே இருந்தோம் நம்ம? பிசாசுடைய கையில் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த வல்லமுடைய கரணம் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரையும் ஆசீர்வதித்து வச்சுருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நல்லா இருந்தீங்களா, இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்களா சொல்லுங்களேன். எப்படி இருக்கிறீங்க? ஏன் இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்கோ? எல்லாம் அழகாக இருக்கிறீங்க சொல்லுங்கள். நான் அழகாக இருக்கிறேன் சொல்லி எழு சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அழகாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். நான் அழகாக இருக்கிறேன், நான் அழகாக இருக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் அழகாக ஆவீங்க. விசுவாசின்படி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு சொல்லி. நான் சுந்தர்வாகிதீனி, ஸ்டீஃபன் பாஸ் சுந்தர்வாகிதார். அப்போ உங்களை நீங்கள் டெய்லி சொல்லணும். அப்போ தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் இப்படி இருக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் அழகாக இருக்கிறேன் நீங்கள் சொன்னாலே போதும், அந்த பிரச்சனை இல்லை. யார் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நான் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த கர்த்தருடைய கரம் என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்குது. இங்கே ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்களே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய அந்த வல்லமுடைய கரம், பவர் ஆஃப் த ஹேண்ட் ஹேஸ் ப்ராட் யூ ஹேர், இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குதுன்னா அவருடைய வல்லமுடைய கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்கலன்னா என்னாகமும் அரணியகாண்டம் 11:23, என்னாகமும் 11:23. ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், அவருடைய கரம் குறுகி போகவில்லையா, இந்த சன்னங்களை ரட்சிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. கன்னடாவில் சொல்லுது, நன்ன இவர் நான் ரட்சணை மாடதே நன்ன கை மோட்டுகை அல்ல. இந்த ஜனங்களை ரட்சிக்கப்படாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. வல்லமுடைய கரம், அவருடைய கரம் எப்படி இருக்குதான், வல்லமுடைய கரம். உங்கள் குடும்பத்தில் யாருன்னா ரட்சிக்கப்படலையா, பயப்படாதீங்க, ரட்சிக்கப்பட மாட்டேன்றான் பாஸ்டர். நீங்கள் சொல்கிறீங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்றா, ரட்சிக்கப்பட மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன்றார் அவர். நான் வெழ்த்திவி நான் சொல்கிறோம், யோ என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டேன், அவ என் மனைவி ஜெபிக்க மாட்டேன், ஏன் மனைவி அப்படி இருக்குது, என் பிள்ளைங்க படிக்க மாட்டான், என் பிள்ளைங்க படிக்க மாட்டேன். சொல்ல சொல்ல தான் உங்கள் பிள்ளைங்க படிக்க மாட்டேன்து, கரெக்டா? ப்ரொமோஷனே பர்த்தலாம், ப்ரொமோஷன் ஆக மாட்டேன், ப்ரொமோஷனே வர மாட்டேன், இன்க்ரிமெண்ட்டே வர மாட்டேன், அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் சரி, அவன் சரியில்லை. நம்ம என்ன சொல்கிறோம், என் புருஷன் ரட்சிக்கப்படல. ஒரு அம்மா என்ன பண்ணிச்சா, ரொம்ப நல்ல விசுவாசி, இங்கே எத்துதில்லை, சும்மா இந்த ஸ்டோரி ரியல் கதை. அவங்க புருஷன் ரொம்ப குடிக்கி வரான், அவங்க புருஷன் ரொம்ப குடிக்கி வரான். இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவாங்க இல்லைங்களா, வரப்போ சொன்னாங்களாம் சிஸ்டர்கிட்ட, இன்னொரு சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த சிஸ்டர் அந்த சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, என் புருஷன் ரொம்ப குடிக்கிறாரு, கொஞ்சம் பண்ணுங்க. இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, ஜோராக கத்தி ஜோம் பண்ணாங்களா, அல்லேலூயா, இந்த சிஸ்டருடைய கணவனுக்கு, கணவன் ரொம்ப குடிக்கிறார் ஐயா, ஆண்டவரே இவரை ரட்சிங்க ரட்சிங்க ரட்சிங்கன்னு சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் இவங்களுக்கு சொன்னாங்களா, கொஞ்சம் ஜெபிச்சுக்கோங்க ஒன்று. அந்த சிஸ்டர் சொன்னாங்களோ, இந்த பாஸ்டருடைய, ஓ சாரி பாஸ்டர்ன்ட்ட போகிறேன் நான் போகிறேன், ஐயோ நான் குடிக்கிறது இல்லை. அப்போ அவர் சொல்லிட்டாங்களா, அந்த சிஸ்டருடைய கணவனுக்காக ஜெபிங்க, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், சபையில் இருக்கிற எல்லாரும் மொத்தம் சேர்ந்து ஜெபிக்கலாம், ரொம்ப குடிக்கிறாராம். திடீர்னு கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு சபைக்கு வந்துட்டாராம், சூட்டெல்லாம் போட்டுன்னு, வைஃபும் கணவன் மணி ரெண்டு பேரும் சூட் போட்டுன்னு சபைக்குள்ளே வந்துட்டாங்களாம். இங்கே இருக்கிற மொத்தம் இந்த லேடிஸ் சிஸ்டர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் பார்த்தாங்களா, இந்த சிஸ்டர் கணவனோட வராங்களே, ஏ இந்த புரிசா தானே குடிக்கிறேன்னு குடிக்கிறேன்னு இன்றைக்கி நல்லா தங்குறாரு இவர். சபையில் குருங்க எல்லாரும் சொல்கிறாங்களா, யூ பயசிக்கிறாங்களா சிஸ்டருக்கு, இவர் தான் போல இருக்குதே குடிக்கிறேன்னு சொன்னார், இவர் தான் போல இருக்குது, இவர் தானே அவர், இவர் தானே அவர், இவர் தானே அவர். திரும்பி அவர் சபைக்கு வருவாரா, கிறிஸ்மஸ் சொல்கிறா இன்றைக்கி போனவனு திரும்பி சபை பக்கம் வரவே இல்லையா. அதனால் ஜபிக்கும் போது எது சொல்லணும், எங்கே ஜபிக்கணும், எங்கே ஜபிக்கக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியம். யார்கிட்ட சொல்லணும், சொன்னீங்களா முழு சபைக்கே சொல்லிவிடுவாங்க, சபைக்கு விட்டு வெளியே போனால் வெளியே சொல்லின்னே போயின்னு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில், உறவுங்கக்கிட்டலாம் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாதீங்க, கர்த்தர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம், வல்லமுடைய கரம், அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்க அவரோட கரம் குறுகி போகவில்லை. கடன் இருக்குதா, கடனுக்காக செவிங்க பிரதர், எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது பிரதர், 12 வருஷமாக எனக்கு வியாதி இருக்குது பிரதர், யார்கிட்டையும் சொல்லாதீங்கோ. அடுத்த நிமிஷம் பக்கத்தில் வீட்டுக்கும், பக்கத்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், அடுத்த நேரம் அடுத்த தெருவுக்கு போயிட்டுருக்கோம், யார்கிட்டையும் கடன் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. எங்கே சொல்லணும்,
கர்த்தர் கிட்ட சொல்லுங்க உம்முடைய கரம் இந்த கடன்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்குது. இந்த வியாதியில இருந்து உம்முடைய கரம் என்னை தூக்க வல்லமை உள்ளதா இருக்குது. இந்த பிரச்சனையில இருந்து உம்முடைய கரம் என்னை தூக்க வல்லமை உள்ளதா இருக்குது. நீங்க சொல்லும் போது அந்த கரம் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற கரமா இருக்கிறது. ஹாலேலூயா. எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:13. ஃபஸ்ட் சாமுவேல் 7:13. ஆமென். எல்லாருக்கும் தமிழ் புரியுதுங்களா? தமிழ் புரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்களா சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறார், தெரியுமா? தீர்க்கதரிசி சாமுவேல். எவ்வளோ பேருக்கு தெரியும் டொமினிக் பாஸ்டர் சாமுவேல், தீர்க்கதரிசி ஆகிய டொமினிக்? எவ்வளோ பேருக்கு தெரியும் அவர் தீர்க்கதரிசி? தெரியுமா இல்லையா? பிரவாதி. அவர் யார்? அவர் சொல்லுங்கள் பிரவாதி யார்? அவர் அவர் எஸ்ரேனோ. அவர் பிரவாதி. ஹாலலூயா. சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள், பிரவாதி, தீர்க்கதரிசி, டொமினிக் தீர்க்கதரிசி, பாஸ்டர் தீர்க்கதரிசி, பாஸ்டர் டொமினிக் தீர்க்கதரிசி. ஆமென். இங்கே சொல்லுது சாமுவேலுடைய வாழ்நாள் எல்லாம், லைஃப் டைம், சாமுவேலுடைய லைஃப் டைம் ஒரு பிலிஸ்தீனும் அவருக்கு விரோதமாக நிற்கவே இல்லையா? ஒரு பிலிஸ்தீனும் அவருக்கு விரோதமாக நிற்கவே இல்லையா? நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா, எபினேசர் சபையில் இருக்கிற அந்த பாஸ்டர் மெயின் ரோட்டில் தான் இருக்கிறார். ஹைவே, நேஷ்னல் ஹைவேல சபை வச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனும் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் முன்னால் வந்து நிற்கல. ஏன்? அவரோட கர்த்தருடைய கரம் இருக்கிறபடினால ஒருவனும் அவரை தொட முடியல, இந்த சபையை தொட முடியல, உங்களை ஒருவரும் தொட முடியாது. ஆமென். சத்தம் அந்த வசந்த படிங்களேன், ஃப்ரண்ட்ல இருக்கிற யாருன்னா தமிழ் ஒருத்தர் மட்டும் படிங்களேன் கேட்குற மாதிரி. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லைகளில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம், ஜெலர் சொன்ன டோம்னிக்குடைய நாளெல்லாம் ஒருவனும் அவருக்கு விரோதமாய் நிற்காதபடிக்கு கர்த்தருடைய கரம் அதை செய்துச்சு. ஆமென். கரங்களை தட்டி நீங்கள் பார்க்குறீங்க, பாஸ்டர் ஓனர் வந்தாலே பிரச்சனை தான். பாஸ்டர் வாடகை கொடுத்தீங்களா? பிரச்சனை இல்லையே. வாடகை கொடுக்கலன்னு தானே பிரச்சனை. கடன் வாங்கும்போது ஜோம் பண்ணுறோம், கடன் கொடுத்தா நல்லா இருக்கு, ஆண்டவரே இவர்கிட்ட போகிறேன், இவர் கடன் கொடுக்கணும்னு கடன் கொடுக்குறாரு. வட்டி கட்டணுமே, வட்டி கட்டும்போது திரும்பி ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே அவர் கண்ணில் எனக்கு கிருபை காட்டுங்கோன்னு. அவன் பணம் கொடுத்த விடுவானா? ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம ஜோம் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் நிற்க முடியாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஏன்னா சாமுவேல் கூட கர்த்தருடைய கரம் இருந்தபடினால அவருக்கு முன்னால் ஒருத்தனும் நிற்க முடியல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறத நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் இப்பொழுது காணப்போகிறீங்க. ஆமென். கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கிறபடினால உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும், எப்படி சொல்ல, பிசாசு கூட உங்க மனால நிற்க முடியாது. ஆமென். அவருடைய கரம் எங்க கூட இருக்குது சொல்லுங்க. அவருடைய கரம் என்னோட இருக்குது. வல்லமுடைய கரம் என்னோட இருக்குது. பலத்த கரம் என்னோட இருக்குது. அற்புதங்களை செய்கிற கரம் என்னோட இருக்குது. நீங்க சொல்லும் போது அந்த கரம் உங்களுக்காக வேலை செய்யும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் இந்த காரியத்தை எனக்காக விலக்கி விடும், இந்த காரியத்தை எனக்காக கர்த்தருடைய கரம் செய்யும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். படிக்கலாம் உபாகமம் 34:9. 34:9. ஏமேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாஸ்டர் டொமினிக் கிட்ட வந்து எவ்வளோ பேர் ஜெபிச்சுக்கிறீங்க? ஏமேன். உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிறாரா? இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மோசே
யார் தலையில கை வச்சாராம்? யெகோஷுவா மேல கை வச்ச உடனே அவன் தேவனுடைய ஞானத்தினால நிரப்பப்பட்டான். மோசே யெகோஷுவன தலையில கையிடுவாக அவன் ஆத்மபரித்தனாகத்தான். மோசே மேலித அபிஷேக, எல்லாரும் ஹெளி அபிஷேக, மோசே மேல இருந்த அந்த அபிஷேகம் யெகோஷுவா மேல போகுது. சொல்லுங்க, யெகோஷுவா மேல போகுது. பாஸ்டர் டோமினிக் உங்களுக்காக ஜபிக்கிறாருனா அவர் மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் ஃப்ளோஸ் ஆன் யூ, உங்க மேல வருது. ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க? என்ன பாஸ்டர் உங்க பிரதரையே ரொம்ப ஹைலைட் பண்றீங்கன்னா, பிரதரை ஹைலைட் நான் பண்ணவே மாட்டேன், எங்கேயுமே ஹைலைட் பண்ண மாட்டேன். வசனம் சொல்றது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றேன்? வசனம் சொல்லுது. நீங்க ஜபிக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்க தலைமையில வருமா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ஞானத்தினால நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். தானியேலுடைய புத்தகத்தில் பார்த்தீங்களா, நிறைய மந்திரவாதிங்க இருக்கிறாங்க, நிறைய சாஸ்திரிங்க இருக்கிறாங்க, அநேக ஜனங்க இருக்கிறாங்க. இவங்க அடிமையாக போயிருக்கிறான் தானியேல். அங்கே போய் பார்த்தீங்களா, சாஸ்திரிங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப படிச்சிருக்கிறவங்க, கனடாவில் சொன்ன பூஜாரிகளும் சாஸ்திரிகளும்னு. தானியேல் பார்த்தா ஒன்றும் இல்லை, அடிமையாக இருக்கிறான். ஞானத்தில் 10 மடங்கு அதிகமாக இருந்தானா? ஏன் அப்படி இருந்தானா? கர்த்தருடைய கரம் அவனோட கூட இருந்துச்சு. சிங்க கபில போடுறாங்க, சிங்கம் அவனை சாப்பிட முடியல. ஏன் ஏன் சொல்லுங்க? ஏன் அவருடைய கரம் அவனோட கூட நல்ல பிசாசு சிங்கம் வந்துட்டு அவனுக்கு நல்ல பெட் மாறுதி இருந்திருக்கும். நல்ல சிங்கத்து மேலேயே படுத்து தூங்கியிருப்பான். சிங்கம் அவன் மேலே ஆடியிருக்கும், இவன் மேலே உருண்டி இருப்பான், தலைக்காணி மேலே கால் மேலே போட்டிருந்தான் கூட சிங்கம் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா கர்த்தருடைய கரம் தானியேலோட இருந்தபடினால சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியல. ஆமென். நான் என்ன சொல்கிறேன், கரோன் கரோன் கரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். கர்த்தருடைய கரம், கரத்தே பார்க்காதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஹஸ்தம் மாத்திரம் அல்ல, ஆத்தனை நிம்ம சொத்தை தானே. அவரை என் கூட இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். எந்த புயல் வந்தாலும், எந்த காற்று வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்? கர்த்தரை, சங்கீதக்காரன் சொல்கிறான் 16:8, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் முன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. கரோன்றில் கர்த்தருங்க கூட இருக்கிறார். அப்புறங்கோ நீங்கள் ஜபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் மேலே இருக்கிற இந்த அபிஷேகம் உங்கள் மேலே டிரான்ஸ்ஃபர். இங்கே அப்படி தான் மோசேயுடைய அனாயிண்டிங் அங்கே அப்படியே 2 வசனம் இருக்கும். நான் டைம் இல்லை எங்களுக்கு, நான் அப்படியே கடந்து போகலாம். அப்போ அந்த அபிஷேகம் அவன் மேலே கடந்து போவோம். ஆமென். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் சொன்னங்க கர்த்தருடைய கரத்தை பார்த்து மட்டுப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? போதும் கர்த்தரா, என்னால் முடியாது, இந்த சாப்பாடு கொடுக்க முடியல, நிறைய காரியங்கள். அந்த சன்னங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் சொன்னங்க கர்த்தருடைய கரத்தை பார்த்து மட்டுப்படுத்துகிறாங்க. 10 அற்புதங்களை செஞ்சுருக்கிறார். அநேக அற்புதங்களை செஞ்சு அவங்களை கொண்டு வந்து வனாந்திரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? வனாந்திரம் இல்லை, அது செழிப்பாக இருக்குது. ஒரு நாளும் யாரும் போய் என்ன பண்ணல, வெதிக்கல, ஒரு நாளும் தண்ணி பாய்ச்சல, ஒரு நாள் அறுவடை செய்யலை. 40 வருஷம் அப்படியே சாப்பிட்றாங்க. தண்ணி வேணா தண்ணி வருது, கண்மலைந்து அப்படியே தண்ணி வருது. அந்த கண்மலையும் எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் அப்படியே கூடவே போயிட்டு இருந்துச்சான். ஆமென். அவங்க எதுவுமே பண்ணல, 40 வருஷம் சும்மா சாப்பிட்றாங்க. அவங்க துணி கூட பழசாகலையா, ஸ்லிப்பர் கூட தெரியல. இன்றைக்கி நம்ம 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினால அடுத்த வாரம் பிஞ்சிடுது இல்லைவா? ஏதோ ஒரு கல் இப்படின்னு அந்த ஹீல் கழண்டிட்டு இருக்குது வீட்டில். வேறு இப்படி போனாங்க, 1000 ரூபான்னு வாங்கினாங்க. அடுத்த நாள் போன ஹீலும் கையில், ஹீலும் அந்த ஸ்டூ சேர்ப்பை நாங்கள் இது ஒட்டி வச்சு கொடுங்க. நாங்கள் இன்னும் நேற்று வாங்கினா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினே. ஆனால் அவர் நடத்தும் போது அந்த போட்டிருந்த அவங்களோட ஸ்லிப்பர் கூட தேஞ்சு போகலையா, அவங்க போட்டிருந்த துணி பழசாகலையா. ஆமீன். இப்போ வனாந்திரத்தில் கூட கர்த்தர் உங்கள் கூட இருக்கும் போது ஒரு குறையும் இருக்காது. ஆமீன். ஒரு குறையும் அவங்களுக்கு இருக்குல்ல. கர்த்தரை மட்டுப்படுத்தாதீங்க, ஓ இது நடித்தா இல்லவலா, ஓ இது நடக்க மாட்டேன், இது ஆக மாட்டேன், இது நடக்கலையே, ஏன் நடக்கலை, எனக்கு ஏன் நடக்கலை சொல்லாதீங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்தால் அது வல்லமுடைய கரம், அற்புதங்களை செய்ய அந்த கரத்தால் முடியும். நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார். முதல் வசனத்தை சொன்னேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். எப்படி நடக்கும்னு சொல்லாதீங்க, கர்த்தருடைய கரம் எனக்காக வனாந்திரத்தில் வழிகளை திறக்கும். கல்லுலேருந்து தண்ணி வரும் சான்ஸே இல்லை இல்லைங்களா? எப்படி முடியும்? சான்ஸே இல்லை. நான் சொல்கிறேன், கர்த்தரால் முடியும். ஹாலலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. நான் எப்போ போனாலும் நான் எப்போ சொல்வேன், இந்த சின்ன பசங்களாம் கல்யாணத்துலலாம் போன சத்திரத்துக்கிட்ட போனீங்களா, கலர் கலராக இந்த பெலூனெல்லாம் வைக்குமா? நீங்களாம் போடல போடலக்குது. கலர் கலராக அந்த பெலூன் கண்ணாடி வச்சுருப்பான், பிளாஸ்டிக் கண்ணாடி. எவ்வளோ பேர் போட்டிருக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா?
ரெட்டு பச்சை மஞ்சா இப்போ 50 பைசா 10 பைசா கொடுத்தா அந்த கலர் ரப்பர் பேண்டில் போட்டு மாட்டின்னுக்கும் பச்சை கலர் எல்லாம் பச்சையாக இருக்கும் கரெக்டாக இல்லையா போடலையா அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கீங்களா யாரும் போடலையா போட்டிருக்கீங்களா எந்த எது பார்த்தாலும் பச்சையாக தான் இருக்கும் அவங்க ட்ரெஸ் ஒயிட்டாக இருந்தால் கூட ப்ளூவாக இருக்கும் ரெட்டாக இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி கண்ணாடி எல்லாரும் நம்ம போட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி கர்த்தர் நல்லவர் என்ற கண்ணாடியை நம்ம போட்டு அவரை நாங்கள் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் கர்த்தர் நல்லவர் என்ற கண்ணாடியை போட்டுன்னு இந்த சூழ்நிலையை பார்க்கணும் இது நடக்கலையேன்னு சொல்லக்கூடாது அவர் நல்லவர் அவர் வல்லவர் இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுதலையாக்க அவரால் முடியும் எந்த கண்ணாடி போடுறோம் நம்ம ஐயோ முடியலன்ற கண்ணாடி போட்டுன்னு கூட முடியல ஐயோ இவ்வளோ பெரிய வியாதியாக இருக்குது அந்த கண்ணாடி போட்டுன்னுக்குறோம் ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டுன்னு சூழ்நிலை பார்த்துன்னுக்குறோம் எந்த கண்ணாடி போடணும் நீங்கள் இன்னிலேருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை கண்ணாடியை போட்டுன்னு அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை ஒன்றுமே இருக்காது அது ஒன்றும் இல்லாத இருக்கும் ஹாலலூயா ஹாலலூயா நாங்கள் புரிய ஏற்பாடில் நாங்கள் போகலாம் சில காரியங்களை இயேசு செஞ்சதை அவருடைய கரம் செஞ்சதை நாங்கள் பார்க்கலாம் அப்போஸ்தலர் இங்கே பவுல் பார்க்கலாம் அப்போஸ்தலர் 11:21 ஆமென் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தபடினாலே அவர்கள் போய் சுவிசேஷத்தை சொன்ன இடத்துலலாம் ஜனங்கள் நிறைய பேர் சபைக்கு வந்தாங்களாம் எப்படி வந்தாங்களாம் கர்த்தருடைய கரம் பவுலோட பேதுரோட யாக்கோபோட இருந்தபடினால அவங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது ஜனங்க சபைக்கு வந்தாங்களாம் அதே மாதிரி தான் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன் இங்கே எல்லாரும் பாருங்களேன் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரோடவும் கர்த்தருடைய கரம் இருக்கிறபடினால நீங்கள் போய் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொன்னால் ஜனங்க எபினேசர் சபையில் வந்து நிரம்புவாங்க ஆமென் நீங்கள் என்ன பண்ணோம் ஐயோ அவன் ரெட்டி ஃபஸ்ட்டு ரெட்டிக்கு தான் சொல்லுங்க அவன் பிராமன் அவனுக்கு தான் சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கரம் உங்கள் கூட இருக்கிறபடினால அவன் உங்களை எதிர்க்க முடியாது ஆமென் ஏன் அவன் இப்படி அந்த கண்ணாடி போட்டு அவனை பார்க்கறதுனால அவன் ரட்சிக்கப்பட முடியும் எவனும் சுவிசேஷத்தை சொல்ல முடியல பாருங்க அங்கே சொல்லுது வீசி பார்த்தீங்களா கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தபடினால அவர்கள் போய் சொன்ன இடத்துலலாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள் நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் ஜனங்களை நீங்களால் கொண்டு வர முடியும் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆமென் 13:11 அதுலேயே 13 ஹலலூயா இங்கே பார்த்தீங்களா என்ன சொல்லுன்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருப்பான் அவன் பேர் பார்த்தீங்களா பல் எஸ்ன்னு இருக்கும் அவங்க பேர் அவன் வந்துட்டு திருட்டு தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி அவன் வந்துட்டு பார் ஜீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷ் அப்படியே இருக்கும் பார் ஜீசஸ் அவன் வந்துட்டு பொய்யான ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்துட்டு பவுலும் அங்கே போய் அற்புதம் செஞ்சுன்னு இருப்பாங்க சுவிசேஷம் சொல்லும் போது அவன் வந்துட்டு அவங்கள தடை பண்ணுறான் ஒரு மனுஷன் உலகத்தான் வந்து தடை பண்ணுறான் பவுல் சொல்கிற கர்த்தருடைய கரம் உன்மேல வரபடினால உன்னுடைய கண்கள் குருடாகி போகும் சொன்ன உடனே கர்த்தருடைய கரம் அவன் மேலே வந்த உடனே அவனுடைய கண்கள் மங்கி போகுது அவனால் பார்க்க முடியல சில காலங்கள் அப்படி சொல்லுவோம் ஒரு சீசனுக்கு அவனால் பார்க்க முடியல தைரியமாக நீங்கள் போய் சொல்லுங்க சுவிசேஷம் சொல்லுங்க உங்களுக்கு விரோதமாக இருந்தால் சொல்லுங்க கர்த்தருடைய கரம் உன் மேலே வருதுன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் அவனை குருடாக்கி வச்சிடும் பைபிள் சொல்லுது நான் சொல்ல ஆமென் தைரியமாக சொல்ல முடியும் எந்த ஜாதி எந்த மதம் எந்த குல கோத்திரம் இன்னைக்கு அந்த இதெல்லாம் பார்க்காதீங்க சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் தைரியமாக நீங்கள் சொல்லும் போது ஜனங்க சபையில் சேர்க்கப்படுவாங்க நீங்கள் எபினேசர் சபையில் சேர்க்குறீங்கன்னு நினச்சிக்காதீங்க விசுவாசியை கொண்டு வந்து எங்கே சேர்க்குறீங்க எபினேசர் சபையில் இல்லை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துன்னு இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம இன்ஃபோசிஸில் இருக்கிறோம் அந்த கம்பெனி இருக்கிறோம் இந்த கம்பெனியில் இருக்கிறோம் பெருசாக ரொம்ப டேகெல்லாம் கழுறதில்லை டீ குடிக்க வந்தால் கூட டேக் போட்டுருக்குவார் இன்ஃபோசிஸ் என்ன பெரிய டேக் பார்த்துருக்கீங்களா இன்ஃபோசிஸ் டேக் போட்டுன்னு இருக்குவார் நானும் பார்க்குறது என்ன இன்ஃபோசிஸில் பெரிய டேக் போட்டுன்னு கழட்டுறது இல்லை நைட் 10 மணி ஆனாலும் கழட்டுறது இல்லை டீ குடிச்சுருக்குவார் டேக்கோடு இருப்பார் எல்லாருக்கும் தெரியணும் நான் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறேன் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறேன் நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க தெரியுங்களா யாருக்கு வேலை செய்கிறீங்க எந்த கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்க இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்களா வி ஆர் த பில்டர்ஸ் ஆஃப் கிங்டம் சொல்லுங்கள்
தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் நாங்கள். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். இன்ஃபோசிஸ் உண்டாக்குன அந்த ஓனரை உண்டாக்குன தகப்பன் கிட்ட நம்ம வேலை செய்யறோம். அதுக்கு நான் பெரிய கம்பெனியில் இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. இன்ஃபோசிஸில் வேலை கிடைக்கல, காவலே படாதீங்க. அதுக்கு நான் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. ஏமேன். சந்தோஷமே இல்லை யாருக்கு? கையை தட்டிக்கிட்டே சந்தோஷமா ஹாலேலூயா ஹாலேலூயா. எவ்வளோ பெரிய கம்பெனியிலன்னு சொல்லியிருக்கிறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் பெருசு எங்கள் தேவனுடைய ராஜ்யம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓகே, கர்த்தருடைய கரத்தை நாங்கள் பார்க்குறோம். படிங்க ஏசாயா 45:11. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆவன ஸ்டீபனை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். போதும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும், சொல்லுங்க, என் பிள்ளையை குறித்தும் என் கையின் கிரியைகளை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிறார், கட்டளையிடு. எனக்கு யாருன்னா வந்து இப்போ சொல்ல முடியுமா, பாஸ்டர் கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? சொன்னால் நான் சும்மா விடுவேனா? இல்லை, ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுங்களேன், எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, தூசி அடிச்சு கொடுங்கன்னு யாருன்னா சொன்னீங்கன்னு என்ன சொல்வீங்க? அடுத்த நிமிஷம் அவங்க தலையில் இருக்கிற முடி உங்கள் கையில் இருக்கும். இருக்குமா இருக்காதா? எப்படி சொல்வீங்க? என்ன, நான் பட்டு புடவை கட்டிட்டு வந்துக்கிறேன், பட்டு புடவை கட்டிங்கிற என்ன வந்து வீட்டில் சாமான கழுவுன்னு சொல்கிறீங்களா? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? உண்மையை சொல்லுங்களேன், விசுவாசிங்களா? உண்மையை சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லுவான். இல்லை உங்கள் புள்ளி அனுப்புங்க, கொஞ்சம் எங்கள் சைக்கிள் தொடிக்கணும் இல்லை வண்டி தொடிக்கணும்னு அனுப்புவீங்களா? எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா அவருக்கு? பாஸ்டர் வண்டி தொடிக்கணும்னு சொல்கிறாரு, என் புள்ளியா? என் புள்ளியா அவருக்கு வண்டி தொடிக்க சொல்கிறாரு அவர்? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க சிபா, சொல்லுங்க. சொல்லுமா சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்கிறீங்க, பின்னால் சொல்கிறீங்களே என்ன தெரியலையே. ஹாலேலூயா. எங்களுடைய அது இல்லை, எங்களுடைய கான்செப்ட் அதை பற்றி சொல்ல. கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை குறித்தும் என் கையின் கிரியைகளை குறித்தும் நீ எனக்கு கட்டளையிடு. கமாண்ட் மீ, இங்கிலீஷில் சொல்கிற கமாண்ட் பண்ணு எனக்கு, கட்டளையிடு. என் குடும்பத்தை குறித்து கட்டளையிடு, என் கணவனை குறித்து கட்டளையிடு, உன் மனைவியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் வேலையை குறித்து, காரியங்களை குறித்து நீ எனக்கு கமாண்ட் பண், நான் உனக்கு செய்வேன். யார் சொல்றது? சர்வ வல்லமுள்ளவன் எல் ஷடாய் அவர் சொல்ற, என்னுடைய கையுடைய கிரியைகளுக்கு எனக்கு வேலை கூடிய ஆண்டுறாரு அவர். சிம்பிளா சொன்ன நம்ம பாஷையில் என்ன சொல்றாரு? எனக்கு வேலை கொடு. எவ்வளவு பேர் வேலை தெரியுங்க? வசனம் சொல்றது, நான் சொல்ல கரெக்டா இல்லையா? சொல்றதா இல்லைங்களா? என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? படிச்சீங்களா? என்ன சொன்னாரு? என்னுடைய கைக்கு கட்டளையிடுங்கள். நான் கை கிரியைகளுக்கே அக்னா பிசு கட்டளை கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கட்டளை கொடு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த காரியங்களை நான் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவருடைய கைக்கு நீங்கள் வேலை கொடுக்கும்போது, நீங்கள் சொல்லும் போது, அவர் உங்களுக்காக இறங்கி வேலை செய்கிறேன்னு வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஓகே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து, லூக்கா லூக்கா எழுத சுவிசேஷம் 13:10. சீக்கிரம் 2-3 சடித்து நான் படி ஜெபம் பண்ணலாம். லூக்கு 13:10 நாங்கள் பார்க்கும்போது, போதும். ஹல்லேலூயா. இங்கே வசனம் பார்த்தீங்களா, 18 ஒரு விசுவாசி சபையில் இருக்கிறாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு நல்ல அம்மா தெரில, வயசான அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க. 18 எப்படி இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்களாம்? கூனியாக இருக்காங்கன்னா மடுங்கிட்டு இருக்குது ஃபுல்லாக. இப்படி இருக்கிறாங்க, பாதி மடுங்கிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் உள்ளே வந்தால், டோமினிக் பாஸ்டர் உள்ளே வந்தால் காலை பார்த்து சொல்கிறாங்க, இது பாஸ்டர் டோமினிக் காலு, இது பாஸ்டர் ஸ்டீவன் காலு. அம்மா ப்ரேஸ் த லார்ட், ஓ இது ஸ்டீவன் பாஸ்டருடைய சத்தம், இது டோமினிக் பாஸ்டருடைய சத்தம்.
அது சத்தத்தை கேட்டு ஜனங்களை ஜட்ஜ் பண்ணுது. காலை பார்த்து சொல்லு, எனக்கு அது ரொம்ப வருஷம் ஆச்சு தலை தூக்கி பார்த்து. பிசாசானவன் அதை கட்டி போட்டிருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், அன்னைக்கு வராரு, எங்கள் இயேசு வராரு. எங்கே இருக்கிற அந்த அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க? சபையில் இருக்கிறாங்க. சொல்லுங்கள், சபையில் இருக்கிறாங்க. அந்த அம்மா சபையில் இருக்கிறாங்க. பிசாசு அந்த அம்மாவை 18 வருஷமாக கட்டி போட்டிருக்கிறோம், நிம்மற முடியாத. அங்கே பெரிய பெரிய விருங்கெல்லாம் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாடில் பார்த்தீங்களா, பெரிய பெரிய டொப்பி போட்டுன்னு சோங்கலெல்லாம் பிடிச்சின்னு கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் பண்ணல. கர்த்தர் வந்து பார்க்குறாரு. ஏய் சொல்லுங்க, ஏய் சத்தமாக சொல்லுங்க, ஏய் இப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இப்படி இருக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கக்கூடாது. இப்படியே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். இப்படியே இருக்கணுமா? இந்த போஸ்ட் போதுமா? இன்னும் மேலே போஸ்ட் வேணுமா? ப்ரொமோஷன் வேணுமா? இன்க்ரிமெண்ட் வேணுமா? சொந்த வீடு வேணுமா? திருமணம் ஆகணுமா? பிள்ளைங்க வேணுமா? சொல்லுங்க. இல்லை இதை போதும் பிரதர், கர்த்தர் கொடுத்த சிலுவை நான் சுமந்துன்னு போகிறேன். இ சிலுவை நாங்கள் சாக்கு, இந்த சிலுவை நான் அப்படியே சுமந்து போகிறேன். அப்படி போகிறீங்களா இல்லை விடுதலை வேணுமா? கர்த்தர் சொல்கிறார், அப்ராமுடைய மகனி, அப்ராமுடைய மகோ, யூத குலத்தின் பெண்மணி, இப்படி இருக்கக்கூடாது. நீ பார்த்து கட்டு பிரிக்கிறாரு, தொடுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா? அவருடைய கரைச்சி அந்த ஸ்திரீ மேலே வச்சு சொல்கிறாரு, நீ எழுந்து நிமிர்ந்து நாடு. சொன்ன உடனே 18 வருஷமாக பெண்ணாக இருந்தவங்க ஏஞ்சி நிற்கிறாங்க, எதிர்த்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த வியாதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வசனம் சொல்லுது அவருடைய கரம் உங்களை தொட்டு அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்க, அது போதுமானதுக்கும் அதிகமானதாக இருக்கிறது. அந்த கட்டு பிரித்து இன்னைக்கு உங்களை அனுப்ப போகிறார். அந்த மலையை பார்த்து நீங்கள் பேசும்போது அது தூள் தூளாயிடும். உங்களை யந்திரத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றியிருக்கிறார். அவருடைய கரங்க கூட இருக்குது. எவ்வளோ வருஷம் பிரச்சனையாக இருக்கலாம், 30 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு திருமணம் ஆகலையே, 10 வருஷம் ஆகும் சின்ன பிள்ளைங்க ஆகலையே, இந்த கடன் தீராத இருக்குது, இந்த ரோகம் தீராத இருக்குது, என் கணவன் மாற மாட்டேன்ற இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தீங்களா? இன்னைக்கு அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய கரம் தொட்டு சுகமாக்கும், ஆமென், விடுதலையாக்கும். கடைசியாக லூக் எழுதின சுவிசேஷம் 7:16 வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சு இது? எவ்வளோ பேர் பைபிள் கொண்டாந்துருக்கிறீங்க? பைபிள் கொண்டு வந்தீங்களா? பார்த்தீங்களா புரிஞ்சிடும். அங்கே பார்த்தீங்களா ரெண்டு டீம், சிங்கிள் ரோடு. என்ன பாருங்கள், எல்லாம் கவனிங்க, என்ன இதுதான் கடைசி, இதுதான் ஃபைனலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறது, அது கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கிறோம்? முடிய போகுது. ரெண்டு டீம் வருது, சிங்கிள் ரோடு. இது தான் நினச்சிக்கலாம், இது நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்து சரியா, இப்போ நீங்கள் வந்தீங்க பாருங்கோ, அது சிங்கிள் ரோடா டபுள் ரோடா? சான்ஸ் இல்லை, ஒரு சைக்கிள் வந்தால் இன்னும் நீங்கள் வர முடியாது. இது தான் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒருத்தர் பாடே தூக்கின்னு போகிறாங்க. என்ன தூக்கின்னு போகிறாங்க? யாரோ இறந்துட்டுக்கிறான் அவங்க பையன். அந்த அம்மா பார்த்தீங்களா, வயசு அம்மா, ரொம்ப வயசான, வயசானவங்க இல்லை, ரொம்ப வயசாக இருக்கும், சின்ன வயசு. அவங்க மகன் இறந்துட்டுக்கிறான், இறந்துட்டு அவனை தூக்கின்னு வந்துன்னுக்குறாங்க ஒரு டீம். அவங்க கூட பார்த்தா நிறைய ஜனம், பைபிளில் சொல்லுது அவங்க கூட நிறைய ஜனம், ஒரு பெரிய கூட்டம் ஜனம் வந்துன்னு இருக்கிறாங்க. அப்படியே தூக்கின்னு வந்துருக்கிறாங்க. பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? இது பாடக்கூடாது, சபையில் பாடக்கூடாது, கண்ணீர் பாட்டெல்லாம் பாடக்கூடாது, துக்கப்பாட்டு, ஐயோ அதெல்லாம். ஏதோ ஒரு பாட்டு பாடின்னு வந்து கண்ணீரோடு வந்துருக்குறாங்க. இங்கேருந்து ஒரு கூட்டம் போகுது, ஏசு கிறிஸ்துவோட ஒரு கூட்டம் போயின்னு இருக்குது. அவர் கூட நிறைய ஜனம் இருக்கிறாங்க. அது சிங்கிள் வே, புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சிங்கிள் வே. ஒருத்தர் அங்கேருந்து வராங்க, பாடையை தூக்கின்னு வராங்க, போனோம் தூக்கின்னு வந்துன்னுக்குறாங்க, செத்துட்டுக்கிறார், தூக்கின்னு வந்துன்னுக்குறாங்க. இங்கேருந்து ஏசு கிறிஸ்துவும் அவர் கூட
ஜனம் கூட்டம் அப்படியே போயின்னு இருக்குது. ரெண்டு பேரும் போகிறாங்க. போனால் ஒரு கூட்டம் இப்போ ரெண்டு பேரும் பண்ண போக முடியாது. ஒரு கூட்டம் ரிவர்ஸ் போனோம், இல்லைனா இவங்க இயேசு சுவாமி ரிவர்ஸ் போனோம், இல்லைனா அந்த பாடி தூக்கின்னு வராங்களா அவங்க ரிவர்ஸ் போகணும், அப்போ தான் இந்த போக முடியும். இயேசு வர்றாரு, பார்க்குறாரு அந்த அம்மா அழுந்துன்னு இருக்குது, ரொம்ப அழுந்துன்னு இருக்குது. அவங்க புருஷன் வேறு இல்லை, விதுவை, ரொம்ப பெஜாராக இருக்குது அம்மா பார்க்குறாரு விதுவை. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு காப்பாற்றுறதுக்கு வேறு ஆள் யாருமே இல்லை. அங்கே பார்க்குறாரு மன துருகிறாரு உள்ளோ, நேராக போகிறாரு, நேராக போய் அந்த பாடையை தொடுறாரு, தொடுறாரு சொல்லுங்க தொடுறாரு. அந்த உள்ளோக்கிற அந்த புணத்தை தொடல, பாடியை தொடல, அவர் செத்து போயிருக்கிறானே அந்த வாலிபனுடைய சரீரத்தை தொடல, அந்த பாக்ஸை தொடுறார். சொல்லுங்க பாக்ஸை தொடுறார். அது ஒயிட் கலரா, அது பிளாக் கலரா, அதுக்கு சில்வை போட்டிருந்துச்சா, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இமேஜின் எல்லாம் பண்ணாதீங்க. சும்மா நீங்கள் சொல்கிறது நீங்கள் நினச்சா போதும், தொட்டு அப்படியே நீங்கள் அங்கே போயிடாதீங்க, இங்கே வாங்க, இங்கே எபினேசர் சபையில் தான் இருக்கிறோம் நம்ம. ஏசு பார்க்குறாரு, அதை தொடுறாரு, தொட்ட உடனே அவன் ஏஞ்சி அப்படியே உட்காடுறான். நாலு பேர் தூக்கின்னு தான் நிற்கிறாங்கோ, நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி நிற்கிறாங்கோ, அவனை தொட்ட உடனே அப்படியே அப்படியே டக்குன்னு ஏஞ்சி நிற்கிறான். அங்கே பார்த்தீங்களா யூதா கலாச்சாரத்தில் நெக்ஸ்ட்டு அவங்க வீட்டில் ஆண் பிள்ளை இல்லைன்னா, இப்போது கணவன் இருந்துட்டா அவனுக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த பொருளெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க, அவன் துணியெல்லாம் அப்படியே விட்டுருணும். அவங்க வீட்டில் ஆணும் இல்லைனா அப்பாவும் இல்லை மகனும் இல்லை, அங்கே இருக்கவங்க என்னென்ன பண்ணாங்கோ, ஓடி போயிட்டு அவனுடைய கேப் எடுத்துக்கினா ஒருத்தன், ஒருத்தர் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கினா நம்ம விளையாடல, ஒருத்தர் நல்ல ஷூ எடுத்துக்கணா, ஒருத்தர் பெல்ட் எடுத்துக்கினா, ஒருத்தர் ஜர்க்கின் எடுத்துக்கணும், கோட் எல்லாரும் எடுத்துன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க கூட அழுந்துன்னு வந்து நிற்கிறாங்க. உள்ள ஜீன்ஸ் சிக்த்துப்பா நன்கே, ஏ நன்கி உள்ள ஜர்க்கின் சிக்த்து, ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க வீட்டில் யாரும் போடுறவங்க இல்லையே, அதனால அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் இங்கே போட்டுக்கு நீங்கள் கூட வந்துருக்குறாங்க. லாஸ்ட்டாக இவன் பாடியில் இந்த எடுன உடனே சொல்கிறான், ஏய் அப்பா ஏ சூட்டை கொடுறா ஃபஸ்ட்டு, அவன் சொல்கிறான் ஏய் சூயை கொடுறா, இங்கே நாலு பேர் தூக்கின்னு தான் இருக்கிறாங்க, அவன் மேலே இதெல்லாம் சொல்லியிருக்கிறான், எந்த ஜர்க்கின் கொடுப்பான், அப்பா என் ஷர்ட்டை குடியா, என் பெல்ட்டை குடியா, எல்லாம் கூட எல்லாருக்கும் பார்க்குறான். எப்படி இது கர்ச்சர் தொட்ட போதும், கர்ச்சர் உங்களை ஒரு தொடுதல், ஒரு டச், அவனை கூட தொடல அவனுடைய பாடையை தொடுறாரு. தொட்ட உடனே பார்த்தீங்களா அவன் ஏஞ்சி நிற்கிறான், அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, அவன் அவங்க அம்மாக்கிட்ட கொடுக்குறாரு, போ அவனோட போ. இப்படி அழுந்துன்னு வந்திருந்துங்கோ எப்படி போனாங்கோ, அழுந்துனே போனாங்களா, ரிவர்ஸ் போயிட்டாங்க. இப்போ இயேசுக்கு வழி வேணும், இப்போ இயேசு திரும்பி போக முடியாது, இப்போ இவனை தொட்டு சுகமாக்கிட்டாங்க, இப்போ ரிட்டர்ன் எங்கே போகிறாங்க, இங்கோ கல்ரைக்கு போகிறாங்களா வீட்டுக்கு போகிறாங்களா, ரிவர்ஸ் போகிறாங்க. அப்போ பாட்டு பாடினேன், இப்போ இவங்க என்ன பாடினுங்க, இவங்க பாடுற பாட்டை அவங்கள சேர்ந்து பாடின்னு அந்த பாடியை தூக்கின் போகிறாங்க. உங்கள் சூழ்நிலை என்ன சூழ்நிலை இருக்குது, செத்து போயிருக்குதா, உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் செத்து போயிருக்கா, நிற்க முடியல, நடக்க முடியல, இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, எப்படி இதுலேருந்து நான் வெளியே வர முடியும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் ஒரு தொடுதல் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கோ, இந்த இடம் சொல்லுங்கள், அந்த இடம் சொல்லுங்கள், ரெண்டு பக்கமும் சொல்லுங்கோ, கர்த்தருடைய ஒரு தொடுதல் போதும். அவர் வந்து உங்களை தொட்டு, உங்களை தொட்டு, உங்களை தொட்டு, அவருடைய கரம் உங்க வீட்டு வாசக்கால வந்தா போதும், உங்க மேல அவருடைய பிரசன்னம் வந்தா போதும், அவருடைய மகிமையின் கரங்க மேல வந்தா போதும், உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். ஆமென். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, அப்படியே பாத்தீங்களா. இன்னொரு பக்கம் பாருங்களேன், மத்தியம் எழுதுன எல்லா இதுலயும் வரும், மூணு நாள் மீட்டிங், பெரிய மீட்டிங், கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேருந்து இவங்ககிட்ட அவங்க அம்மா ரெண்டு மீன் அஞ்சு ரொட்டி கொடுத்தனுப்புறாங்க, போயிட்டு வா மீட்டிங்குன்னு. இந்த பையன் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரான், அங்கேயே மறந்துடுறான் அந்த ரொட்டியை, என்ன பண்ணுறான் சொல்லுங்கள், மறந்துடுறான். எவ்வளோ எவ்வளோ மீன் இருந்துச்சு சொல்லுங்கள், எவ்வளோ ரொட்டி இருந்துச்சு, பையன் கூட எடுத்துன்னு கிளம்பி வரான், மறந்துட்டான். பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கும் போது யாருன்னா வந்தால் சிப்ஸு கிப்ஸுக்கு வாங்கிட்டு வரும், நிறைய கொடுப்போம், அப்படியே டிவி பார்த்துன்னு இருக்கோம், அரை கேஜி சிப்ஸு சாப்பிட்டுக்குவோம். உண்மையை தான் சொல்கிறேன், நான் போய் சொல்லேன், அப்படியே பார்த்துனே இருக்கோம். அப்புறம் வீட்டில் சொல்லுங்க, வாங்கிட்டு வந்த சிப்ஸ் எல்லாம் நீங்களே சாப்பிட்டீங்களா, இல்லை டிவி பார்த்துனே இருந்தேன், அப்படியே கை போச்சு வாய் போச்சு, கை போச்சு வாய் போச்சு, வயிறு ரொம்பிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பையன் பாருங்களேன், ரெண்டு மீன் அஞ்சு ரொட்டி எடுத்துன்னு கிளம்புறான், அப்போ மறந்துட்டான், மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் இல்லை. கர்த்தர் வந்துட்டு அந்த பிலிப்பை கூப்பிட்டு கேட்குறாரு, இவ்வளோ ஜனங்களுக்கு, இவ்வளோ ஜனங்களுக்கு
நான் யாரு பென்சன் இவ்வளவு ஜனங்களுக்கு பிரியாணி வாங்கணும் பென்சன் எவ்வளவு ஆகும் பென் சொல்றேன் இவ்வளவு பேர் இருக்கா என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குது பாஸ்டர் என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்குது பாஸ்டர் இவ்வளவு பேருக்கு பிரியாணி பத்தாது சொல்ல 200 ரூபாய் தான் இருக்குது இது பத்தாது கர்த்தர் தெரியும் அவர் என்ன பண்ண போறாருன்னு இவனை சோதிக்கிறதுக்காக இவனுடைய மைண்ட் செட் என்னன்னு பார்க்கறதுக்காக கேட்குறாரு என்ன இருக்குது அப்போ சொல்கிறாங்க ரெண்டு மீன் சொல்லுங்க ரெண்டு மீன் 5 ரொட்டி இருக்குது இந்த சின்ன பையன்கிட்ட சொன்ன உடனே சொல்கிறார் என்கிட்ட கொடுங்க சொல்லுங்க உங்ககிட்ட என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க எப்படி வைங்க எல்லாரும் கை பழகி பெருகி அமுக்கி குலுக்கி மடியில சரிங்கி விழும்படியா செய்யறார் இல்லனா நீங்க வந்த மாதிரியே கடிமை போயிடுவீங்க அது ரெண்டு மீன் அஞ்சு பத்து அவர் வாங்குறார் சொல்லுங்க அவர் வாங்குறார் பிதாக்க பார்க்குறார் பரலோகத்தை பார்க்குறார் அவருடைய கரத்தில் வாங்கி அதை பார்த்து பிதாக்கு நன்றி சொல்கிறார் வசனம் இருக்குது முடிஞ்சு டைம் இல்லை நம்மளுக்கு மத்திய 14, 13, 15 மட்டும் படிச்சிங்களா அதை பார்த்து பிதாவை பார்த்து நன்றி சொல்கிறார் நன்றி சொல்லி அதை ஒடிச்சு பிடிச்சி ஜனங்களுக்கு கொடுக்குறார் 5000 புருஷர்களின் எழுது அப்போ 5000 மனைவி இருந்திருப்பாங்கோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேரன் பேத்தி இதெல்லாம் சேர்த்திங்களா 20000 பேர் கிட்டத்தட்ட 20000 பேர் இருக்குவாங்கன்னு ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு அவ்வளோ பேரும் சாப்பிட்டு கரெக்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க இப்போ நம்ம நான் ஒரு சபையில் இருந்தேன் அங்கே எப்படி பண்ணுவாங்கன்னா கேக்கெல்லாம் கொடுப்பாங்க 4 கேக் 5 கேக் சாப்பிட்டீங்களா 2 பேருக்கு 2 கேக் தானே எடுக்கணும் இல்லைங்களா 4 கேக் எடுத்துக்கோங்க ஏன்னா எங்கள் புருஷன் வீட்டில் இருக்கிறாரு எங்கேங்கிறோம் எங்கள் பசங்க ஒரு 2-4 எடுத்துன்னு போயிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் பசங்களுக்கு பசங்க சொல்லி எங்கள் அம்மா அப்பாக்குன்னு 2 கேக்கு 2 பப்ஸு 4 பப்ஸு எல்லாம் ஏன்னா வீட்டு போய் ட்ராவல் பண்ணணும் வீட்டு மட்டும் போய் சாப்பிட்டுனே போவாங்க இங்கே என்ன பண்ணாங்க இந்த ஜனங்களும் கரெக்டாக சாப்பிட்டு அப்படியே இல்லை போதோ பண்ணல ஏன்னா 3 நாள் பிரயாணம் பண்ணி போன திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணுமே சின்ன சின்ன பசங்களாம் இருந்திருக்கோம் கொஞ்சம் எடுத்துக்கோ பெரிய பெரிய ட்ரெஸ் வேறு நிறைய நிறைய போட்டு பேக் எல்லாம் ரொப்பின்னுக்குவாங்க 20000 பேர் சாப்பிட்டு 20000 பேரும் வீட்டுக்கு நெக்ஸ்ட் நாளைக்கு மட்டும் ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னு ஏசுவை பார்த்து திட்டுவார் எனக்கு அப்பத்துக்கு தானே வந்தீங்கன்னு இப்போ பேக்கிங் வேறு பண்ணிக்கினாங்க பண்ணின்னு இருப்பீங்களா இல்லைங்களா கண்டிப்பாக பண்ணின்னு இருக்கும் நம்ம மீச்சவனால பிரியாணி நம்ம வீட்டுக்கு எடுத்து அனுப்பிடுறோம் பாஸ்ட் வீட்டில் என்ன பிரச்சனைனா நம்ம வீட்டுக்கு சரி என்ன ஃபங்க்ஷனால சாரி என்ன ஃபங்க்ஷனாலும் நம்ம வீட்டு பிரியாணி வந்துடும் என்னன்னாக்கா சாப்பிட்டு நான் போயின்னு இருக்கோம் திரும்பி பேக் பண்ணி ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க ராஜிஸ்டர் ஏன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு நிறைய மிச்சம் ஆகிட்டுருக்குது இல்லை நாளைக்கு என்ன பண்ணோம் வேஸ்ட் ஆகிடும் அப்போ அங்கே தானே மிச்சம் தானே அப்போ ஜனங்கள்லாம் நிறைய எடுத்துக்கினாங்க மீதி 12 கூட மிச்சம் ஆச்சா வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் எவ்வளவு பேர் கொடுக்கிறேன்னு சொல்றீங்க கரத்தில் கொடுத்தா அவர் அதை பார்த்து தொட்டு ஆசீர்வதித்து அவர் வச்சுக்க மாட்டார் உங்க வாழ்க்கை உங்க கையில் கொடுப்பார் உங்க குடும்பத்தை உங்க கையில் கொடுப்பார் உங்க வேலையை உங்க கையில் கொடுப்பார் உங்களுடைய பிரச்சனை உங்க கையில் கொடுப்பார் அது நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி மீதி எடுக்கத்தக்கதாக இருக்கும் ஹல்லேலூயா அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஃபைனலா அவருடைய கரம் உங்க கூட இருக்குது உங்களை தொட்டு இப்போ ஆசீர்வதிக்க போகுது கரங்களை உயர்த்தி எல்லாரும் எழுந்து நம்ம நிற்போம் எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் கரங்களை உயர்த்தி ஓ நன்றி செலுத்துவோம் ஹாலேலூயா லாபா சந்தேர லாலாலாலாலா எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்களே லிஹா தாராலா சந்துருலுருலா லபதாராலாரபா சோதுருலரபாந்துருலுருபா தேங்க்யூ ஜீசஸ் ஹாலேலூயா எல்லாரும் எல்லாரும் வாய்த்திருந்து ஜெபிங்களே அந்நிய பாஷையில் ஜெபிங்களே ஹாலேலூயா ஹாலேலூயா ஓ ரே பாலாராலா லேகா தாராலாராலா சந்தராலாராலாராலாராலாராலா ரபா தாராலாராலாராலா ஹாதாராலாராலா ஓ ரே பாபா பாபா பா சந்தராலாராலா ஹா 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 இது மாதத்தின் முதலாவது வாரம் முதல்ல வாரம் காணிக்க தசமாபாகம் நீங்கள் கொண்டு வந்திருந்தவங்க கையில் எடுத்துக்கொள்ளுங்களேன் நம்ம ஜெபித்து வெதிக்கலாம் இந்த 10வது மாதத்தில் கூட கர்த்தர் திருப்தி ஆக்கி உங்களை நடத்த முடியும் மீதி எடுக்க முடியும் நீங்கள் கரத்தில் கொடுக்கும்போது அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவர் மீண்டும் உங்களை கொடுப்பார் நல்ல பிதாவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக நன்றி அவங்க கையில் இருக்க காணிக்க தசபாங்கங்களை ஆண்டவரே
நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ரத்தம் அது மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. 30, 60, 100 அல்ல ஆண்டவரே, 1000 மடங்காக கர்த்தர் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தை தருவேன் சொன்னிக்கிறேன். இந்த விதையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எபினேசர் சபைக்கும் இந்த மிஷனுக்கும் இந்த பணம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். மீதி எடுக்கத்தக்கதாக இந்த சபை செலுவெல்லாம் போய் மீதி எடுக்கத்தக்கதாக, விதைக்கிற இவங்களும் மீதி எடுக்கத்தக்கதாக நீர் செய்வீராக. உடைய நாம மகிமைப்படுவதாக, ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. காணிக்க எடுக்கும் போதில் நம்ம அதே பாட் பாடுறோம், குயவனே. அந்த பாட்டை நம்ம பாடுவோம், அப்படியே நீங்க விதைக்கலாம். வெஜிடபிள் கடைசியில் நம்ம சோம்பனி நம்ம பிடிக்கிறோம். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உரு